ஆதுவின் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கின்ற அத்தனை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் 17 தேதி வியாழக்கிழமை. இன்றும் வழமை போலவே நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கிறோம். இன்று வெளியாகியிருக்கும் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: பொறுப்புக்கூறல் மூலம் நற்பெயரை பாதுகாக்கலாம். அமெரிக்க ராஜாங்க ஆலோசக தூதுவர் தோமஸ் சனன் வலியுறுத்தல் என்று சொல்லி அந்த செய்தி இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது. இலங்கை மிகவும் நெருக்கடியான சூழலில் இருந்து விடுபட்டு குறுகிய காலத்தில் நாட்டில் நல்லிணக்கம் மற்றும் சட்டத்தை நிலைநாட்டுதல் சமூக பொருளாதார அபிவிருத்தியில் மிக துரித வளர்ச்சியை கண்டு வெற்றி பெற்றுள்ளது. இந்த வளர்ச்சியின் காரணமாகவே உலக நாடுகளின் மத்தியில் இலங்கை ஒரு நல்ல எடுத்துக்காட்டான நாடாக திகழ்கிறது என்று தோமஸ் சனன் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. டக்ளஸ் மீதான வழக்கில் 18 பேருக்கு அழைப்பானை என்று சொல்லி இன்னொரு செய்தியும் காணப்படுகிறது. இலங்கையின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினருமான டக்ளஸ் தேவானந்தா மீதான கொலை வழக்கை தனியாக பிரித்து விசாரிக்க கோரிய வழக்கில் 18 சாட்சிகளுக்கும் நேரில் ஆஜராகுமாறு அழைப்பானை அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தி தொடர்ந்து இடம் பிடித்துள்ளது. அமெரிக்க குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்பின் முஸ்லிம்கள் தொடர்பான விமர்சனத்திற்கு மலானா கண்டனம் என்று சொல்லி இன்னொரு செய்தியும் காணப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட எதிர்பார்த்துள்ள குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவுக்குள் முஸ்லிம்கள் பிரவேசிப்பதை தடுக்க வேண்டும் என அழைப்பு விடுத்திருந்தமை குறித்து பாகிஸ்தானைச் சேர்ந்த பெண்கள் கல்வி தொடர்பான செயற்பாட்டாளரான மலாலா யூசுப் 18 வயதின் டிரம்ப் இவர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவர் மேற்கொண்டு தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பான விவரங்களாக அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. அடுத்து இன்றைய வீரகேசரியில் எழுதப்பட்டிருக்கும் முக்கியமான பத்தியாக கொல்லப்பட்ட கடத்தப்பட்ட ஊடகவியலாளர்கள் தொடர்பான வழக்குகளும் விசாரிக்கப்பட வேண்டும். வரவு செலவு திட்டத்தில் பாராளுமன்ற அலுவல்கள் மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர்களுக்கான குழுநிலை விவாதத்தில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன் ஆற்றிய முக்கியமான உரையின் தொகுப்பாக இந்த பத்தி இடம்பிடித்துள்ளது. இன்றைய வீரகேசரியில் வெளியாகியிருக்கும் இந்திய செய்திகளின் பக்கத்தில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியாது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்று ஒரு செய்தி பிரசுரமாகியிருக்கிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற தமிழக அரசின் சட்டத்தை ரத்து செய்துள்ள உச்சநீதிமன்றம் ஆகம விதிகளுக்கு உட்பட்டுத்தான் கோயில்களின் அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்துள்ளதாக அந்த செய்தி விரிவாக பிரசுரமாகியுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு எப்போது என்கின்ற விதமாய் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் இடம் பிடித்துள்ளது. தோட்ட தொழிலாளர்களது சம்பள உயர்வு குறித்த ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தையும் இணக்கப்பாடின்றி தோல்வியில் முடிவடைந்துள்ளது. தொழில் மற்றும் தொழில் உறவுகள் அமைச்சர் ஜோன் செனவிரத்ன, ராஜாங்க அமைச்சர் ரவீந்திர சமரவீர தலைமையில் கொழும்பில் உள்ள தொழில் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இந்த பேச்சுவார்த்தை நேற்று முன்தினம் நடைபெற்றது. குறித்த பேச்சுவார்த்தை தொடர்பான சாதகபாத நிலைமைகளை அலசுகின்ற விதமாய் இன்றைய வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் இடம் பிடித்துள்ளது. தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: இந்து சமுத்திர பிராந்தியத்தில் பாதுகாப்பு பொருளாதார கேந்திர ஸ்தானமாக இலங்கையை உருவாக்க விரும்புகிறது அமெரிக்கா என்று சொல்லி ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கிறது. இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இலங்கை ஒரு பாதுகாப்பு பொருளாதார மற்றும் கேந்திர மையமாக உருவாக்க வேண்டும் என அமெரிக்கா விரும்புவதாக அமெரிக்க ராஜாங்க செயலரின் அரசியல் விவகார தூதுவரான தோமஸ் சென்னன் குறிப்பிட்டார் என்று இந்த செய்தி தொடர்ந்தும் இடம்பிடித்துள்ளது. வெள்ள நிவாரணம் பற்றி கேள்வி எழுப்பிய இலங்கை மாணவனை தாக்கிய பேராசிரியர் குழு சென்னை பல்கலைக்கழகத்தில் சம்பவம் என்று சொல்லி இன்னொரு செய்தி காணப்படுகிறது. சென்னை பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற கருத்தரங்கொன்றில் வெள்ள நிவாரண நடவடிக்கைகள் தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது இலங்கையை பூர்வீகமாக கொண்ட பிரெஞ்சு பிரஜையான அரசியல் விஞ்ஞான மாணவர் ஒருவர் பல்கலைக்கழக அலுவலர் ஒருவரினால் தாக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து இடம்பிடித்திருக்கிறது. குண்டு தாக்குதல் அச்சத்தினால் மூடப்பட்ட லாஸ் ஏஞ்சல்ஸ் பாடசாலைகள் என்று சொல்லி வெளிநாட்டு செய்திகள் பக்கத்தில் இன்னும் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கலிபோர்னியாவில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தினை தொடர்ந்து அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாநிலத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்ட நிலையில் நேற்று புதன்கிழமை சகல பாடசாலைகளும் மூடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக இடம் பிடித்துள்ளது அதிகார பகிர்வு காணல் நீரா. இன நெருக்கடிக்கான அரசியல் தீர்வை உள்ளடக்கியதாக புதிதாக அரசியல் அமைப்பை தயாரிக்கும் நடவடிக்கைகளை புதிய தேசிய அரசாங்கம் ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இந்த செயற்பாடுகள் குறித்து வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஆற்றிய உரையின் தொகுப்பாக இந்த ஆசிரியர் தலையங்கம் இடம் பிடித்துள்ளது. இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி: பாலச்சந்திரனுடன் நின்ற மகனை காணவில்லை, ஆணைக்குழு முன் தந்தை ஒருவர் கதறல் என்று சொல்லி ஒரு செய்தி இடம் பிடித்துள்ளது. வன்னியில் 2009 ஆண்டு இறுதிப்போர் நடைபெற்ற போது எனது மகன் ஐங்கரன் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரனோடு நின்றார் எனவும், 2009 ஆண்டு மே மாதம் 18 தேதி பாலச்சந்திரனோடு இவரை இராணுவத்தினர் கைது செய்தனர் என்றும் நேரில் கண்டவர்கள் என்னிடம் கூறினார்கள். ஆனால் பாலச்சந்திரன் இராணுவத்தினரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட புகைப்படங்கள் வெளியாகியிருந்தன.
அதில் இளைஞர்கள் சிலரின் சடலங்களும் அருகில் இருந்தன. எனினும் அவற்றில் எனது மகன் இருப்பானோ என்று பார்த்தேன். அதில் எனது மகனை காணவில்லை. எனது மகன் எங்கே? அவனை மீட்டு தாருங்கள் என்று ஜனாதிபதி ஆணைக்குழு முன்பாக தந்தை ஒருவர் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற செய்தி இன்றைய சுடரொலியின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பிடித்திருக்கிறது. ஒருவரிடத்துக்குள் புதிய அரசமைப்பு. ஆராய்வதற்கென 12 பேர் கொண்ட குழுவை நியமித்தது சுதந்திர கட்சி என்று இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகிறது. ஒருவரிடத்திற்குள் புதிய அரசமைப்பு ஒன்றை நல்லாட்சி அரசு அமைக்க உள்ளதாகவும் அதற்கான ஆலோசனைகள் கருத்துக்களை முன்வைப்பதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 12 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளதாகவும் அந்த கட்சி நேற்று அறிவித்துள்ளதாக குறித்த செய்தி இடம்பிடித்துள்ளது. மேலும் இன்றைய சுடரொலியில் முக்கியமான கட்டுரையாக இடம்பிடித்திருக்கிறது. பயங்கரவாதத்துக்கு எதிராக அணிதிரளும் முஸ்லிம் நாடுகள். உலக வரலாற்றில் ஒரு விடயத்திற்காக இவ்வளவு முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணைந்து நிற்பது அதிசயமான ஒன்றாகும். மியன்மாரில் முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட போதும் பாலஸ்தீனத்தில் கொல்லப்படுகின்ற போதும் அந்த முஸ்லிம்களுக்காக ஒன்றிணையாத இந்த முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம் ஆயுத குழுக்களால் ஏற்படுத்தப்படும் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக ஒன்றிணைந்துள்ளமை சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று சொல்லி அந்த பத்தியின் சாராம்சம் தொடர்ந்து இடம்பிடித்துள்ளது. இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தை பொறுத்தவரைக்கும் குரோத பேச்சும் நல்லாட்சி அரசும் என்கின்ற விதமாய் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் வரையப்பட்டுள்ளது. போருக்கு பிந்திய காலப்பகுதியில் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக குரோத பேச்சு வெறுப்புணர்வு கருத்துக்கள் அதிகரித்து வந்ததும் கடந்த ஆண்டு அலுத்கம கலவரத்தோடு முன்னெப்போதுமில்லாத வகையில் அது அபாயகரமான உச்சம் பெற்றதும் குரோத பேச்சு வெறுப்புணர்வு கருத்துக்களுக்கும் பிரசாரங்களுக்கும் எதிரான சட்டங்கள் பலப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தின. இது தொடர்பாக உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் தொடர்ச்சியான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டன என்று சொல்லி இன்றைய சுடரொலியின் ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து விரிவாக செல்கிறது. தொடர்ந்து இன்றைய சகோதர மொழி பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஓவா மாகாண சபையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி ஆகியவற்றுக்கிடையில் கருத்து மோதல். அமைச்சு பதவியும் எதிர்கட்சி தலைவர் பதவியும் எப்படி ஒரு கட்சிக்கு வழங்க முடியும் என ஜேவிபி கேள்வி என்று சொல்லி இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி இடம்பிடித்திருக்கிறது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக 2016 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு மேலும் 7 பில்லியன் ரூபாய் தேவையாக உள்ளதாகவும் அதனை எவ்வாறு அரசாங்கம் எந்த வழியில் பெற்றுக்கொள்ளப் போகிறது என்று சொல்லி எழுப்பப்பட்ட கேள்விக்கு அதனை அரசாங்கம் விரைவில் அறிவிக்கும் என்று ரவி கருணாநாயக்க தெரிவித்திருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இடம்பிடித்துள்ளது. உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக மனித உரிமை ஜனநாயகம் நீதிக்கான மதிப்பை இலங்கையிடம் எதிர்பார்க்கிறது அமெரிக்கா. தோமஸ் ஜனோன் நேற்று கொழும்பில் தெரிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி காணப்படுகிறது. மனித உரிமைகளை பாதுகாத்தல், ஜனநாயகத்தை நிலைநாட்டுதல், நீதியை ஊக்குவித்தல் மற்றும் சர்வதேச சட்டங்களை நிலைநிறுத்த உதவுதல் போன்றவற்றில் சர்வதேச சமூகத்தின் ஒரு தலைமையாக வலுவான இலங்கையை பார்க்க அமெரிக்கா விரும்புகிறது என்று நேற்று தோமஸ் ஜனோன் கொழும்பில் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேவேளை யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகி இருக்கும் வலம்புரி பத்திரிகையின் பக்கம் எங்களுடைய பார்வையை செலுத்தினால் வலம்புரியின் பிரதான தலைப்புச் செய்தியாக ராணுவம் இல்லாவிட்டால் காணி அபகரிப்பு இருக்காது. முதலமைச்சர் தெரிவித்திருப்பதாக அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்தி இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பிடித்துள்ளது. வடக்கில் காணி அபகரிப்பு தொடர்ந்து இருப்பதற்கு காரணம் அங்கு ராணுவம் இருப்பதனால்தான். அவர்கள் இல்லையென்றால் இந்த காணி அபகரிப்பு பல காலத்திற்கு தொடர்ந்து இருக்காது என்று வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் கேலி சித்திரங்கள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தலாம். இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரமாக தோட்டம் என்ற பதம் வேண்டாம், கிராமம் என்று அழையுங்கள் என்று சொல்லி மலேக அரசியல்வாதி ஒருவர் விளம்புவதாகவும் வாபுள்ள ஓடி போயிடலாம், இவரும் தீ குளிச்சாலும் குளிச்சிடுவார் என்று சொல்லி மலேகத்தைச் சேர்ந்த 2 பிரதேசவாசிகள் பேசிக் கொள்வதாகவும் குறித்த கேலி சித்திரம் இடம்பிடித்துள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரத்தை பொறுத்தவரைக்கும் மாகாண சபை அதிகாரங்கள் மாவட்ட குழுக்களின் மூலம் தடுக்க வழி ஏது என்று சொல்லி வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் ஜோசிப்பதாகவும் மாவட்ட குழுக்கள் மறுபுறத்தில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படுவதாகவும் இன்றைய கேலி சித்திரம் அமைந்துள்ளது. தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய கேலி சித்திரம் கூறுகின்ற கருத்தானது 2016 எனும் புதிய பட்ஜெட்டின் பாதுகாப்பின் பின்னால் அரசு தரப்பு பாதுகாப்பை தேடிக் கொள்வதாகவும் வேலை நிறுத்த மாறுபாட்டம் எதிர்ப்பு என்கின்ற மக்களினுடைய வெளிப்பாடுகள் அரசு தரப்பை நோக்கி கற்களாக வீசப்படுகின்ற போது குறித்த 2016 பட்ஜெட்டின் பின்னால் அரசு தரப்பு தமது பாதுகாப்பை நிலைநிறுத்திக் கொள்வதாகவும் இன்றைய தினக்குரலின் கேலி சித்திரம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை கொழும்பிலிருந்தும் யாழ் பிராந்தியத்திலிருந்தும் வெளியாகியிருந்த பத்திரிகைகளின் முக்கியமான செய்திகளை பார்த்திருந்தோம். மீண்டும் இன்னுமொரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.